சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் ஆன ராஸ் த்ரீ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சினிமா நடிகை சக நடிகையை பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள அழிக்கிறதுக்காக ஆவியை ஏவி விடுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம நடந்த பல ட்விஸ்ட் என்ன திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத திகிலாக சொல்லியிருக்க படம் தான் இது அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு சினிமா நடிகை சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இந்த நடிகையோட பேர் ஷனாயா இவங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது எனக்கு தான் சிறந்த நடிகைக்கான விருது கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க இவங்க ஓரளவுக்கு வளர்ந்து வரும் பிரபலமான நடிகை தான் நிறைய விளம்பரங்களில் கூட நடிச்சிருக்காங்க இப்போ சாயந்தரம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இவங்க வராங்க அங்கே விருதும் வழங்குறாங்க முதல்ல சிறந்த இயக்குனருக்கான விருது கொடுக்குறாங்க அதை வாங்குறதுக்காக ஆதித்யா அப்படின்னு ஒரு இயக்குனர் வராரு இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ இந்த படத்தில் இவர் ஒரு சினிமா டேரக்டராக நடிச்சிருப்பாரு இப்போ ஹீரோ சிறந்த நடிகைக்கான விருதையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஷனாயாவும் நமக்கு தான் விருது வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க கையில் சாமி கயிறு எல்லாம் கட்டியிருப்பாங்க அதை தொட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சுது இவங்களுக்கு போட்டியா சஞ்சனா அப்படின்னு இன்னொரு நடிகை இருப்பாங்க அவங்களுக்கு தான் சிறந்த நடிகைக்கான விருது கிடைக்கிது இந்த சஞ்சனா தான் இந்த படத்தோட ஹீரோயின் இதில் ஷனாயா ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்றாங்க இவங்களால் தாங்கிக்கவே முடியல கோவத்தில் கையில் இருந்த சாமி கயிறெல்லாம் கலட்டி தூரமாக எறிகிறாங்க கடவுள் மேலே இவங்களுக்கு பயங்கரமாக வெறுப்பு வருது இதை கவனித்த ஷனாயாவோட கார் டிரைவர் மேடம் உங்கள் நிலமை எனக்கு புரியுது எப்போ கடவுளால் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற முடியலையோ அப்போயும் அந்த கடவுளுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் இருக்காரு அவர் ஆவியை வழிபடுறவர் நான் அவர்கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறேன் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு ஷனாயாவும் கடவுள் மேலே வெறுப்பில் இருக்காங்க அதனால் சரின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம படத்தோட ஹீரோ ஆதித்யா இவர் வாங்கின விருதை எடுத்துக்கிட்டு ஷனாயாவை மீட் பண்ண வராரு இங்கே தான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க இவரும் ஷனாயாவும் லவ்வர்ஸாக இருப்பாங்க இவரும் என்ன அவார்டு கிடைக்கலன்னு வருத்தமாக இருக்கியா அதனால் என்ன அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் இந்தா நான் வாங்கின அவார்டு இதுவும் உன்னோடய அவார்டு மாதிரி தான் சந்தோஷமாக வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு இதை வாங்கின ஷனாயா கோவத்தில் அதை தூக்கி எறிகிறாங்க என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன இலக்காரமாக இருக்கா நீ கூட அடுத்ததாக அந்த சஞ்சனா வச்சு தானே படம் பண்ணுற எனக்கும் ஒரு டைம் வரும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க முதல்ல இவங்க வீட்டில் இருந்த பிள்ளையார் சிலை மற்ற கடவுளோட சிலையெல்லாம் பேக் பண்ணி ஒரு பேக்கில் போடுறாங்க அதையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி மண்ணுக்குள்ளே புதச்சிடுறாங்க அடுத்ததாக இவங்க டிரைவர் சொன்ன மாதிரி அவங்க கூட காரில் கிளம்புறாங்க அவங்க ஒரு வித்தியாசமான இடத்துக்கு இவங்கள கூப்பிட்டு போகிறான் அங்கே மனித நடமாட்டமெல்லாம் இருக்குது ஆனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுமையாக இருக்குது அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு ஆனா கடவுளோட முகம் தெரியாத மாதிரி ஒரு கருப்பு கலர் துணி போட்டு அந்த கோயிலை மூடி வச்சிருக்காங்க அங்க கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமான நபர் ஒருத்தன் வரான் வாங்க மேடம் இந்த இடத்துக்கே நான் தான் தலைவேன் அந்த டிரைவர் என்னோட ஆள் தான்னு சொல்றான் உங்கள் தேவை என்ன நான் பூர்த்தி பண்ணுறேன் நான் ஒரு ஆவி மனுஷன் என்ன உங்களால் நம்ப முடியலையா நான் சாதாரணமாக பார்த்தா மனுஷ மாதிரி தான் தெரியவேன் இந்த கண்ணாடியில் பாருங்கன்னு திரும்புகிறான் அப்போது பின்னாடி இருக்க கண்ணாடியில் அவன் முகம் பேய் மாதிரி தெரியுது இதை பார்த்த ஷனாயா ஒரு செகண்ட் பயந்தே போயிடுறாங்க இவனும் பயப்படாதீங்க வேற இடத்துக்கு போகலான்னு ஒரு இடத்த கூப்பிட்டு வரான் உங்களுக்கு என்ன வேணும் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறான் ஷனாயாவும் எனக்கு போட்டியா சஞ்சனான்னு ஒரு நடிகை இருக்கா அவள் சாகலாம் கூடாது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு பைத்தியம் பிடிச்சி அலையணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆவி மனுஷனும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல நின்று ஏதோ மந்திரம் பண்ணுறான் இவன் கையில் ஒரு ஒலி மாதிரி அடிக்குது இப்போ கையில் சின்னதாக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வரான் இந்தாங்க இது ஒரு மந்திர நீர் நீங்கள் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை தண்ணியிலயோ ட்ரிங்க்ஸ்லயோ கலந்து கொடுத்தா போதும் ஆனால் ஒன்று இதை நீங்கள் நேரடியாக பண்ணக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தரை தான் பண்ணணும் அப்போ தான் இது பழிக்குன்னு சொல்கிறான் நேரம் வரும்போது நம்ம திரும்பவும் சந்திப்போம் சொல்லிட்டு மறைஞ்சிட்றான் ஷனாயாவும் இதுக்கு யாரை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்போதான் இவங்க காதலன் ஆதித்யாவோட ஞாபகம் வருது இப்போ அவரை கூப்பிடுறாங்க சினிமாவில் நான் பெரிய நடிகையாக வரணும்னு உனக்கு ஆசை இருக்குதானேன்னு கேட்குறாங்க இவரும் கண்டிப்பான்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணுன்னு சொல்கிறாங்க இவரும் என்னன்னு கேட்குறாரு இப்போ நைஸாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே செடியூஸ் பண்ணுறாங்க அவரை கிஸ் பண்ணுறாங்க எனக்கு போட்டியாக இருக்க சஞ்சனாவை நீ அழிக்கணும்னு சொல்கிறாங்க இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுற சினிமால தான் ஜெயிச்சு வரணும் இந்த மாதிரி தப்பான இறங்க இறங்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனா ஷனாயா விடுற மாதிரி இல்ல தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாங்க எனக்காக இந்த உதவி கூட பண்ண மாட்டியா என்னோட லவர் லவர்தானு நேக்கா பேச்சு கொடுக்கறாங்க இவரும் மதி மயங்கிடுறாரு சரின்னு இவங்க திட்டத்துக்கு ஒத்துக்கிறாரு இந்த ப்ராசஸை பண்ணுறவங்களும் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது இதனால ஹீரோ முதல் ஸ்டெப்பா இவர் வீட்டில் இருந்த பிள்ளையார் செல்லையும் பேக் பண்றாரு இவர் வீட்டு கார்டன்லேயே ஒரு இடத்துல புதைச்சு வச்சிடுறாரு காதல் நம்மளை தப்பான வேலை தான் பண்ண சொல்கிறான்னு இவருக்கு தெரியுது இருந்தாலும் அவங்க மேலே இருக்க மோகத்தில் இந்த மாதிரி பண்ணுறாரு இப்போது அந்த நடிகை சஞ்சனா வச்சு தான் நம்ம ஹீரோ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அதுக்கான ஷூட்டிங் வேலையும் நடந்துக்கிட்டுருக்கு இதை சாக்கா வச்சு சஞ்சனா கிட்டே இவர் நெருங்கி நட்பை பழகுறாரு சஞ்சனாவுக்குமே இவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ இன்னொரு நாள் சஞ்சனாவோட வீட்டுக்கு போய் பேசுகிறாரு தான் தெரியுது சஞ்சனா உண்மையில் ரொம்ப அப்பாவி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்ம காதலி பெற்றை கேட்டுக்கிட்டு இவ்வளோ நல்ல பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணுமான்னு நினைக்கிறாரு இருந்தாலும் வாக்கு கொடுத்துட்டோமேனு யோசிக்கிறாரு இதனால் சஞ்சனா குடிக்கிற ட்ரிங்கில் இவங்க காதலி ஷனாயை கொடுத்த அந்த மந்திர நீரை மிக்ஸ் பண்ணுறாரு அன்னைக்கு ராத்திரியே அதோடய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குது சஞ்சனாவுக்கு தூக்கமே வரல இதனால் இவங்க எழுந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்போ டிவி தானாக ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு இவங்களும் என்னென்ன வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவிக்குள்ளேருந்து ஒரு கை வந்து இவங்க கழுத்தை பிடிக்குது இவங்க டக்குன்னு தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறாங்க இது இவங்களோட கனவு தான் ஆனால் எல்லாமே அந்த தண்ணியோட எஃபெக்ட் தான் இப்போ மறுநாள் ஷூட்டிங்கும் ஆரம்பமாகுது ஆனால் ராத்திரி சரியாக தூங்காதனால சஞ்சனா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க எல்லார் மேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விளையறாங்க ஹீரோவும் ஒன்றும் தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேட்குறாரு இவங்களும் நைட்டு வரே கெட்ட கனவுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஷனாயா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன மாதிரியே தண்ணியெல்லாம் கலந்துட்டேன்னு கேட்குறாங்க இவங்களும் ஆமான்னு சொல்கிறாரு சரி அடுத்த டோஸை நான் சொன்ன மாதிரி இன்றைக்கும் கலந்துருன்னு சொல்கிறாங்க இப்போ ஹீரோ அதே மாதிரி இவங்க குடிக்கிற காஃபியில் கலந்து விட்டார் சஞ்சனாவும் அது தெரியாமல் காஃபியே குடிக்கிறாங்க அதோட எஃபெக்ட்டும் அன்றைக்கி ராத்திரி தெரிய ஆரம்பிக்குது இவங்களுக்கு திரும்பவும் கெட்ட கனவு வருது கனவில் ஒரு ஜோக்கர் இவங்கள பேய் மாதிரி துரத்துற மாதிரியெல்லாம் தோணுது இதில் பயந்து போன சஞ்சனாவும் நமக்கு ஏதோ பிரச்சனையோன்னு நினைக்கிறாங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் சஞ்சனா அங்கே கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கல நேராக தன்னோட காதலி ஷனாயா கிட்டே வராரு இப்போவும் சொல்கிறேன் நீ தப்பு மேலே தப்பு இருக்க அந்த பொண்ணு பாவம் இத்தோடு அவளை விட்டுறலான்னு சொல்கிறாரு ஆனால் இங்கே தான் ஷனாயா ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க அந்த சஞ்சனா வெறும் எனக்கு போட்டி நடிகை மட்டும் இல்லை எனக்கு தங்கச்சி முறையும் ஆகுது எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டி முதல் பொண்டாட்டியோட பொண்ணு தான் நான் அந்த சஞ்சனா ரெண்டாவது பொண்டாட்டியோட பொண்ணு அவங்க அம்மாவை கல்யாணம் அப்புறம் எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அம்மாவையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு கிடச்ச எல்லாமே அவளுக்கு போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவளுக்கு போயிடுச்சு இருந்து அவ எனக்கு போட்டி தான் இப்பவும் சினிமாவில் எனக்கான புகழ் அவ தட்டி பறிச்சுக்கிட்டா இந்த முறை நான் விடமாட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்க போறேன் இதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு திரும்பவும் சென்டிமெண்டா பேசுறாங்க இதனால ஹீரோ கொஞ்சம் மதி மயங்குறாரு இப்போ அடுத்த டோஸுக்கான அந்த மந்திர நீரை வாங்கிட்டு போறாரு சஞ்சனா குடிக்கிற தண்ணியில் கலந்து இந்தா டாக்டர் மாத்திரை கொடுத்தாருல்ல சாப்பிடுன்னு கொடுக்குறாரு அவங்களும் இவரை ரொம்ப நம்புறாங்க அப்பாவித்தனமாக அதை வாங்கி குடிச்சிட்றாங்க இப்போ ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இன்றைக்கி ராத்திரி மட்டும் நீங்கள் இங்கேயே தங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இவரும் சரின்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோ வெளியே சோஃபாவில் படுத்துருக்காரு சஞ்சனா மட்டும் உள்ளே படுத்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு சரியாக தூக்கமே வரல ஏதோ சத்தம் கேட்டு இவங்க எந்திரிக்கிறாங்க என்னன்னு வெளியே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி இருப்பா அவள் ஃபேனில் தூக்க மாட்டிகிட்ருக்கா அவள் முகமெல்லாம் பேய் மாதிரி இருக்குது இதை பார்த்த சஞ்சனா கத்திக்கிட்டே ஓடுறாங்க ஹீரோவை எழுப்புகிறாங்க இவரும் என்னன்னு வந்து பார்க்குறாரு அப்போ அந்த வேலைக்காரி இது வெறும் ஆரம்பம்தான் இனிமே தான் அவன் வாழ்க்கையை அழிய போகுதுன்னு சஞ்சனாவை பார்த்து சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு தூக்கில் தொங்கி இறந்து போயிடுறாங்க இதில் பயந்து போய் சஞ்சனாவும் பயங்கரமாக கத்துறாங்க இப்போ மறுநாள் ரெண்டு சாமியார்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க இதில் ஒருத்தர் ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி பார்க்குறாரு அவருக்கு விஷுவெல்லாம் சில விஷயங்கள்லாம் தெரியுது இதை பார்த்த இன்னொருத்தரும் ஆவிகளுக்குன்னு இன்னொரு உலகம் இருக்குது நம்ம எல்லாரோட ஆன்மாவுமே அந்த உலகத்துலேயும் உலா வந்துகிட்ருக்கோம் இந்த சஞ்சனாவோட ஆன்மாவை அந்த ஆவிகளோட உலகத்தில் யாரும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் எப்படியாவது சஞ்சனாவோட ஆன்மாவை அங்கேருந்து விடுவிச்சிட்டா போதும் எல்லாமே சால்வ் ஆயிருன்னு சொல்கிறாங்க அது இந்த இடம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டு பேரில் ஒரு சாமியார் சஞ்சனாவோட கையையும் தன்னோட கையையும் ஒன்றா வச்சுக்கிறாரு ஒரு கயிறு போட்டு கட்டுறாரு இப்போ நான் என்னோட ஆன்மாவை அந்த ஆவியல் உலகத்துக்குள்ளே செலுத்த போறேன் அங்கே சங்கிலியால் கட்டப்பட்ட உன்னோட ஆன்மாவோட கட்டை விடுவிக்க போறேன் அதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துல ஃப்ரீயாயிருவே இதுல முக்கியமான விஷயம் அந்த உலகத்தில் எனக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இங்கே இருக்க என்னோட உடம்புல ரத்தம் வரும் ஒருவேளை அங்கே நான் செத்து போயிட்டா இங்கேயும் செத்துருவேன்னு சொல்கிறாரு இப்போ பூஜையும் ஆரம்பிக்கிறாரு இந்த சாமியார் ஆவிகளோட உலகத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு இடத்துல சஞ்சனாவோட ஆன்மாவை ஒரு சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்க சஞ்சனாவும் சீக்கிரம் கட்டை அவுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த சாமியார் அவுக்க ட்ரை பண்ணுறாரு இங்கே நிகழ் உலகத்தில் இருக்க ஷனாயா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஆவி மனுஷன் ஹெல்ப் பண்ணாலே ஆரம்பத்தில் அவனோட ஆன்மாவும் அந்த உலகத்தில் தான் இருக்கும் அது ஆவிகளோட உலகத்தில் இருக்க இந்த சாமியாரை கடித்து சாகு இவர் அங்கே செத்த உடனே நிகழ் உலகத்தில் இருக்க இந்த சாமியாரை தூக்கி அடிச்சிருது சஞ்சனாவும் அவரை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க எதனாலன்னா இவரோட தலை தனியாக கிடக்குது அங்கே இவரோட ஆன்மா இறந்ததால் நிகழ் உலகத்தில் இந்த சாமியார் இறந்து போயிட்டார் ஒரு வழியாக சஞ்சனாவை காப்பாற்றி நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு இவங்களும் பயத்தில் பயங்கரமாக கத்துறாங்க அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் ஹீரோ அவங்களுக்கு டக்குன்னு லிப்டு லிப் கிஸ் கொடுத்துட்றாரு அவங்களுக்குமே இவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும் டக்குன்னு திரும்ப கிஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷனும் வச்சுக்கிறாங்க இப்போ ஷனாயா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் என்னன்னு கேட்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை இப்போதான் இவர் மனசுக்கு ஒரு விஷயம் புரியுது நமக்கு சஞ்சனா மேலே இருக்கிறது தான் உண்மையான காதல் ஷனாயா மேலே இருந்தது வெறும் ஈர்ப்பு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாரு அடுத்த ரெண்டு நாள் சஞ்சனா கூட ஒன்றா தங்குறாரு அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட இவருக்கு பிடிக்குது கம்ப்ளீட்டாக சஞ்சனாவை லவ் பண்ணுறாரு இனிமேலும் இவருக்கு எதுவும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இதனால் ஷனாயாவை இவர் அவாய்ட் பண்ணுறாரு ஆனால் இந்த கடுப்பில் ஷனாயா இவரோட கார் கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்காங்க மரியாதை என் ஃபார்ம் ஹவுஸுக்கு வா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இதை பார்த்த ஹீரோவும் கடுப்பாயிடுறாரு நேராக ஷனாயாவை மீட் பண்ணுறாரு என்னடி உனக்கு பிரச்சனை எதுக்காக என்னோட கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சனு கேட்குறாரு இவங்களும் என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு சஞ்சனா மேலே உனக்கு லவ் வந்துருச்சா என்னோடய ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேன்ற மறந்துடாதே இன்றைக்கி நீ சினிமாவில் பெரிய டேரக்டராக இருக்கலாம் ஆனால் உனக்கு முதல்ல இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது நான் தான் இது நான் உனக்கு போட்ட பிச்சை ஒழுங்கு மரியாதையாக என் பேச்சை கேட்டு சஞ்சனாவை அழிக்கிற வேலையை பாருன்னு சொல்கிறாங்க இதில் கடுப்பான ஹீரோ பலார்னு ஒரு அறவிடுறாரு நீ எனக்கு சினிமாவில் செஞ்ச உதவிக்காக தான் இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கேட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருந்தேன் உன் மேலே இருந்தது இவ்வளோ நாளாக காதல் நினச்சேன் வேற ஈர்ப்பு மட்டும்தான் என்னோட உண்மையான காதல் சஞ்சனா மேலே தான் இருக்கு நான் தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு இதை கேட்ட ஷனாயை பயங்கரமாக அலறாங்க ஆனால் திடீர்னு வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ மறுநாள் ஹீரோ வழக்கம் போல் ஷூட்டிங்கில் இருக்காரு ஆனால் ஷனாயா அங்கே வராங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு வந்து என்ன என்னை ஒரே அடியாக அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தியா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காமிக்கிறாங்க முன்னாடி இவங்களும் ஹீரோவும் ஒன்றா ரொமான்ஸ் பண்ணி ஃபிசிக்கல் ரிலேஷனில் இருந்தாங்க இல்லையா அதை எல்லாமே ஷனாயா சைடில் கேமரா வச்சு பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க அதே டைமில் எனக்காக நீ சஞ்சனாவை அழிக்கணும்னு உதவி கேட்டாங்க இல்லையா ஹீரோவை அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அது எல்லாமே ஆடியோவோடு அதில் பதிவாயிருக்கு இதை காமிச்சிட்டு இந்த வீடியோவை மட்டும் நான் கிட்டே காமிச்சேன்னா அவள் உன்னை நிரந்தரமாக வெறுத்துருவா என்னை விட எனக்கு தப்பான வழியில் உதவி பண்ணேன் ஓ மேலே தான் அவளுக்கு கோபம் அதிகமாக வரும் காட்டட்டுமான்னு கேட்குறாங்க ஹீரோவும் வேணான்னு சொல்கிறாரு அப்போ ஒழுங்கு மரியாதையா நான் கொடுக்குற மந்திர தண்ணியை அவள் குடிக்கிற ட்ரிங்கில் கலந்துரு இந்த அடுத்த டோஸுன்னு ஒரு பாட்டிலை கொடுக்குறாங்க ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாரு சஞ்சனாக்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு ஒரு தடவை வராரு ஆனால் இவரால் சொல்ல முடியல தயக்கமாக இருக்குது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்து சஞ்சனாவுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு அதுக்கான பிளானோடு ரெடியாக வராரு ஆனால் வந்து பார்த்தா ஒரு ஷாக்கு ஆல்ரெடி ஷனாயா வீட்டுக்கு வந்து சஞ்சனா கிட்ட நல்லவங்க மாதிரி இருக்காங்க ஒரு டிவிடி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களான்னு சொல்லிவிட்டு டிவியில் ப்ளே பண்ண சொல்கிறாங்க ஹீரோவும் நம்மளும் ஷனாயவும் முன்னாடி ஒன்று முன்னா இருந்த பேசிக்கிட்டு இருந்த இந்த டிவிடியோன்னு நினைக்கிறாரு ஆனால் அது எம்டி டிவிடி தான் இவரை சும்மா மிரட்டுறதுக்காக தான் ஷனாயா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சஞ்சனாவும் நீங்கள் பேசிகிட்ருங்க நான் காஃபி போட்டு வரேன்னு உள்ளே போகிறாங்க அப்போ ஹீரோ உனக்கு என்ன தான் பிரச்சனை தயவு செஞ்சு அவளை விட்டுரு ஏன் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்குறாரு ஆனால் இவங்க பிடிவாதமாக இருக்காங்க ரிவெஞ்சு ரிவெஞ்சு தான் நாளைக்கு சினிமா செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் கலந்துக்கிற ஒரு பிரைவேட் பார்ட்டி இருக்குது அங்கே அடுத்த டோஸ் மருந்தை நீ கலந்து கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா இந்த வீடியோவை சஞ்சனா கிட்ட காட்டிடுவேன்னு திரும்பவும் மிரட்டுறாங்க இப்போ மறுநாள் அந்த செலிப்ரிட்டிஸ் பார்ட்டி நடக்குது ஹீரோவும் சஞ்சனாவும் அந்த பார்ட்டிக்கு வராங்க ஷனாயாவும் அங்கே வந்திருக்காங்க ஹீரோவை ஜெண்ட்டெலாம் கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க ஞாபகம் இருக்குல்ல ஒழுங்காக அவள் குடிக்கிற ஒயினில் இந்த டோஸ் மருந்தா கலந்து கொடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க இங்கே தான் ஹீரோ ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணுறாரு ரெண்டு கிளாஸில் ஒயின் இருக்குது அதில் ஒரு கிளாஸில் மட்டும் அந்த மந்திர தண்ணியை கலக்குறாரு அதை நைஸாக சனாயாவுக்கு தெரியாமல் அப்படியே ரெண்டு கிளாஸையும் கை மாற்றிடுறாரு இப்போ அதில் தண்ணி கலந்த கிளாஸை வில்லி ஷனாயா கிட்ட கொடுக்குறாரு நல்ல ட்ரிங்கை ஹீரோயின் சஞ்சனா கிட்ட கொடுக்குறாரு இது தெரியாத ஷனாயாவும் அந்த ட்ரின்கை ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க ஹீரோவும் இருந்து பார்க்குறாரு நல்லா மாட்டாடின்னு நினைக்கிறாரு குடிச்சி கொஞ்ச நேரத்திலே அந்த ட்ரிங்க் வேலையை காட்ட ஆரம்பிக்குது ஷனாயாவுக்கு தலை சுத்துது இதை பார்த்து ஹீரோவும் சிரிச்சுட்டு இருக்காரு ஷனாயாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது இப்போ ஹீரோ ஹீரோக்கிட்ட வராங்க என்ன நான் கொடுத்த மந்திர தண்ணியை எனக்கே கலந்து கொடுத்துட்டியா நீ இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நான் உன்னை விட புத்திசாலித்தனமாக ஒரு பிளான் ஒன்று பண்ணேன் நேற்றுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து சஞ்சனாவை மீட் பண்ணனே அப்போது ஒரு பாக்ஸில் சாக்லேட் வாங்கிட்டு வந்தனே அது என்னன்னு நினைக்கிற ஆல்ரெடி மந்திர தண்ணியை அந்த சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எப்படியும் சஞ்சனா நேற்று இந்த சாக்லேட்டை சாப்பிட்ருப்பா எப்படியும் அது வேலையை காட்டப் போகுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு இப்போ அப்படியே உள்ள பாத்ரூமை காமிக்கிறாங்க ஹீரோயின் சஞ்சனா மேக்கப் மேக்கப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது பாத்ரூம் சிங்கில் இருந்து தான் வருது இவங்களும் என்னன்னு எட்டி உள்ள இருந்து ஒரு கரப்பான் பறந்து வருது திடீர்னு உள்ள இருந்து ஆயிரக்கணக்கான கரப்பான் பறக்குது இதை பார்த்து சஞ்சனா பயந்து போறாங்க எல்லா பூச்சிகளும் இவங்க தலைமுடி ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் ஏறுது இவங்களும் அதை பயங்கரமாக தட்டி விடுறாங்க இதனால் ட்ரெஸ்ஸை இவங்க கலட்டி போட்டுட்டு பயந்துக்கிட்டு வேகமாக நியூடாக வெளியே ஓடுறாங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க இவங்க உடம்புல சுத்தமாக ட்ரெஸ்ஸே இல்லை ஆனால் அந்த பூச்சி எல்லாமே இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது மற்றவங்க கண்ணுக்கு இவங்க நிர்வாணமாக மட்டுந்தான் தெரியுறாங்க இவங்க இப்படி நிற்கிறத பார்த்த ஷனாயா சந்தோஷத்தில் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ரசிக்கிறாங்க டக்குன்னு ஹீரோ அங்கே வராரு தன்னோட கோட்டை கழட்டி சஞ்சனா மேலே போத்துறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாரு இப்போ மறுநாள் பேப்பரில் சஞ்சனா துணி இல்லாமல் ஓடி வந்தது எல்லாமே அவங்க சினிமா விளம்பரத்துக்கான ஒரு சீப் பப்ளிசிட்டின்னு தப்பு தப்பாக நியூஸ் போட்டிருக்காங்க இதையெல்லாம் ஹாஸ்பிட்டல்லிருந்து சஞ்சனாவும் படிக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க டிவி நியூஸில் வேற சஞ்சனா பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க இதனால் இவங்க பட வாய்ப்பெல்லாம் பறி போயிடுச்சு அது எல்லாமே நடிகை ஷனாயாவுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்து ஷனாயாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹீரோவும் இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு அதுக்கு ஷனாயா இப்போ சஞ்சனாவோட பட வாய்ப்பெல்லாம் நிறைய எனக்கு வந்துருச்சு அவளை ஒரே அடி அழிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால தான் அவள் குடிச்ச சூப்பில் மொத்தமாக அந்த மந்திர தண்ணியை கலந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இதில் ஷாக்கான ஹீரோ வேகமாக தடுக்கலான்னு ஓடுறாரு கரெக்டாக சஞ்சனா சூப்பு குடிக்கிறதுக்குள்ள அதை தட்டி விட்டுறாரு இதை குடிக்காத இதை குடிச்சின்னா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாரு சஞ்சனாவை என்ன சொல்கிற கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுன்னு கேட்குறாங்க இப்போ ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு ஆரம்பத்துலேருந்து இவர் ஷனாயாவுக்கு ஹெல்ப் பண்ணுது சஞ்சனா குடிக்கிற ட்ரிங்கில் அந்த மந்திர தண்ணியை கலந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இதை கேட்டு சஞ்சனா நொறுங்கி போயிடுறாங்க உன்னை நான் எந்தளவுக்கு நம்புனேன் கடைசியில் அவ கூட சேர்ந்து நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிடுறாங்க வருத்தப்பட்டு ஹீரோவும் பேசாமல் போயிடுறாரு இன்னொரு பக்கம் சஞ்சனாவோட பட வாய்ப்பு எல்லாமே ஷனாயாவுக்கு வந்துருச்சு இவங்க ஷூட்டிங்லேயும் கலந்துக்கிறாங்க திரும்பவும் கொஞ்சம் பிஸியான நடிகையாக மாறுறாங்க இப்போ ஹீரோ நாம் பண்ண தப்ப நம்மளே தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு இவர் ஆரம்பத்தில் பிள்ளையார் சிலையெல்லாம் வீட்டில் புதச்சி வச்சார் இல்லையா அதையெல்லாம் திரும்ப தோண்டி எடுக்கிறாரு எப்படியாவது சஞ்சனாவை இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு இங்கே வில்லி ஷனாயா அந்த ஆவி மனுஷா இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட மறுபடியும் வராங்க என் லட்சியம் நிறைவேறிடுச்சு சஞ்சனாவோட பட சான்ஸ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு இனிமேல் அவள் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அதனால் மொத்தமாக அவளை சாக அடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க இங்கே தான் இவன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் ஒரு உயிரை உருவாக்குறதும் அழிக்கிறதும் கடவுளால் மட்டும்தான் முடியும் என்ன மாதிரி தீய சக்திகளால் ஒருத்தங்களை டார்ச்சர் பண்ண முடியும் அதுக்கு மேலே எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்கிறான் இதில் கடுப்பான ஷனாயாவும் கண்டிப்பாக வேறு ஏதாவது வழி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கேட்குறாங்க இவனும் ஒரு வழி இருக்குது சஞ்சனா மேலே கோபம் பகை எல்லாமே இது உன்னோட கோபம் பகை எல்லாம் எனக்குள்ளே செலுத்துனீனா நாம் ரெண்டு பேரும் ஒன்றா கலந்துடலாம் அதுக்கப்புறமா அதை வச்சு என்னால் அவளை கொல்ல முடியும்னு சொல்கிறான் ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் நீயும் நானும் ஒன்றா உடல் உறவு வச்சுக்கணும்னு சொல்கிறான் உண்மையிலேயே இதுதான் வழியா இல்லை இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்க பார்க்குறானான்னு இவனுக்கு தான் தெரியும் என்ன ஓகேவா இதுக்கு நீ சம்மதிச்சா நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறான் ஷனாயாவும் ரிவெஞ்சுன்னு வந்துட்டா நான் எந்த லெவலுக்கு வேணால் இறங்குவேன் அவளை மொத்தமாக அழிக்கணும் நான் ரெடின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஆவி மனுஷங்கூட ஒன்றா உடல் உறவும் வச்சுக்கிறாங்க அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த ஆவி மனுஷன் ஹாஸ்பிட்டல் டோர் வழியாக உள்ளே வரான் இப்போ தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி மாறுறான் அங்கே மயக்கத்தில் இருக்க சஞ்சனாவோட காதுக்குள்ளே ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி நுழையிறான் நுழைஞ்சு சஞ்சனாவோட மூளைக்கு போகிற ரத்தத்தை தடுக்கிறான் இதனால் சஞ்சனாவுக்கு பயங்கரமாக ஃபிட்ஸ் வந்துடுது டாக்டருங்களை வந்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க இதையெல்லாம் ஹீரோவும் கவனிக்கிறாரு எல்லாமே ஷனாயாவோட வேலைன்னு புரிஞ்சிருது இப்போ டாக்டர்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவளை காப்பாற்றாது இது எல்லாமே ஷனாயா தீயசக்தி உதவியோட பண்ணுற வேலைன்னு சொல்கிறாரு இந்த டாக்டருக்குமே கெட்ட சக்தி மேலெலாம் நம்பிக்கை இருக்கும் அவர் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் உதவுறதுக்கு ஒரு சாமியார் இருக்காரு அவரை வேணால் உதவிக்கு கூப்பிட்லான்னு சொல்கிறாரு ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு அந்த சாமியார் வேற யாரும் இல்லை முன்னாடியே சஞ்சனா வீட்டுக்கு ரெண்டு சாமியார் வந்தாங்க இல்லையா அதில் மிச்சம் உயிரோடு இருக்க அந்த ஒரு சாமியார் தான் கூப்பிட்டுருக்காங்க அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இப்போ ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவடி ரூம் இருக்குது இல்லையா அங்கே மயக்க நிலையில் இருக்க சஞ்சனாவை கொண்டு போகிறாங்க வழக்கமாக இந்த பூஜை பண்ண சுடுகாட்டுக்கு தான் போகணும் அங்கே தான் நிறைய பிணங்கள் இருக்கும் ஆனால் மார்ச்சி நிறைய பிணங்கள் இருக்கிறதால அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்த சாமியார் ஒரு மந்திர நீரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட கையை கழுவுறாரு நம்ம ஹீரோ தான் உயிரை பணைய வச்சு சஞ்சனாவுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துட்ருக்காரு இப்போ சஞ்சனாவோட கையையும் நம்ம ஹீரோவோட கையும் ஒன்றா வச்சு கயிறு போட்டு கட்டுறாரு கண்டிஷன் எல்லாம் அதே தான் அந்த உலகத்தில் ஹீரோவுக்கு அடிபட்டால் இந்த உலகத்தில் ரத்தம் வரும் ஒருவேளை ஆவி உலகத்தில் ஹீரோ செத்து போயிட்டா நிஜ உலகத்துலேயும் செத்துருவார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ ஆவிகளோட உலகத்துக்கு போகிறாரு இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட தில்லுக்கு துட்டு படம் கிளைமேக்ஸில் வருமே அதே மாதிரியே தான் இப்போ அந்த உலகத்தில் சஞ்சனாவோட ஆன்மா சேரில் கட்டப்பட்டு இருக்குது ஹீரோவும் கவலைப்படாத நான் வந்துட்டேன்ல சங்கிலியை உடச்ச உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொல்கிறாரு இப்போ சைடில் இருக்க அந்த சங்கிலியை உடைக்கிறாரு ஆனால் கஷ்டமாக இருக்குது அப்போ இருந்து ஒரு கை வந்து இவர் கழுத்தை பிடிக்குது தூக்கி அடிக்குது அந்த உலகத்தில் இவர் தூக்கி அடித்த உடனே நிஜ உலகத்தில் இவர் அந்தரத்தில் பறக்கிறாரு இங்கே இவங்க பண்ணுற வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக ஷனாயா ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க இப்போ ஆவி உலகத்தில் ஹீரோவை காமிக்கிறாங்க இவர் அடிக்கிற அந்த ஆவி மனுஷன் இவர் கண்ணுக்கே தெரியல அப்போ கீழே கடந்த ஒரு கண்ணாடி துண்டு வழியாக பார்க்குறாரு இவர் பின்னாடி அந்த ஆவி மனுஷன் நடந்து வரான் அந்த கண்ணாடியில் மட்டும்தான் அவன் உருவம் தெரியுது இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதை வச்சு அவனை அட்டாக் பண்ணுறாரு இங்கே ஹீரோ இவனை அடிக்க அடிக்க நெஜ உலகத்தில் இருக்க ஷனாயா உடம்புல காயம் ஏற்படுது ஏன்னா இவங்க ரிவெஞ்சுக்காக அந்த ஆவி மனுஷன் கூட ஒன்றா செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க இல்லையா அதனால கிட்டத்தட்ட அவனும் இவங்களும் ஒன்று மாதிரி தான் அதோட விளைவு தான் இவங்க உடம்புல ரத்தம் வருது இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு உள்ளே வந்து அந்த சாமியாரை முதல்ல அடிக்கிறாங்க அடித்து சாவடிச்சிடுறாங்க அடுத்ததாக அந்த டாக்டரையும் அடித்து சாவடிச்சிடுறாங்க அப்போ தான் ஹீரோ சஞ்சனா ரெண்டு பேரோட கையும் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க இந்த கட்டை அவுத்தாக தான் ஆவி உலகத்தில் இருக்க ஹீரோவை தடுக்க முடியும்னு இவங்களுக்கு தெரியும் அதை வேகமாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஆவி உலகத்தில் ஹீரோ அடிபட்டு கீழே கிடக்கிறாரு இங்கே தான் கடவுள் ஹீரோவுக்கு உதவுறாரு அந்த உலகத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலில் கருப்பு துணி போட்டு மூடி இருப்பாங்க இல்லையா இது ஆரம்பத்தில் நம்ம காமிச்சிருப்பாங்க அங்கே வந்த ஒரு சுண்டெலி அந்த துணியை கடித்து கீழே தள்ளுது இதனால் சாமியோட உருவம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது இதை பார்த்த ஹீரோ சாமி கையில் இருந்து ஆயுதத்தை எடுக்கிறாரு அதை வச்சு அந்த ஆவி மனுஷனை அட்டாக் பண்ணுறாரு மொத்தமாக அழிச்சிடுறாரு இதோட விளைவு நெஜ உலகத்தில் இருக்க ஷனாயாவே அதை தூக்கி அடிச்சிருது ஒரு வழியாக ஹீரோ ஆவி உலகத்தில் இருக்க சஞ்சனாவோட கட்டி அவுத்துடுறாரு அவங்கள பத்திரமா காப்பாத்துறாரு அவங்களை அங்கே சேவ் பண்ண உடனே நெஜ உலகத்தில் இருக்க நம்ம ஹீரோவும் சஞ்சனாவும் பத்திரமா சேவ் ஆயிடுறாங்க ஆனால் ஆல்ரெடி ஆவி மனுஷன் அங்கே செத்ததால் அவங்க கூட டைப்பில் இருக்க நம்ம ஷனாயா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் செத்து போனாலும் போவேன் ஆனால் தோத்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு ஆசிட் பாட்டிலில் கையில் எடுக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வேணாம் நிறுத்துன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க கேட்குற மாதிரி இல்லை ஆசிடை எடுத்து தன்னோட தலை மேலே ஊற்றிக்கிறாங்க உடம்பெல்லாம் வெந்து செத்து போயிடுறாங்க இப்போ கடைசியாக ஹீரோவும் சஞ்சனாவும் ஒன்றா சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இத்தோட படத்தை முடிக்கிறாங்க இந்த கதை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்